சென்னையில ரொம்ப முக்கியமான இடங்க கோரா ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நகரில் இருக்கக்கூடிய இடம். இந்த இடம் வந்து சென்னையில் ரொம்பவே முக்கியமான இடம், பார்க்க வேண்டிய இடம். தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள எல்லா ஃபுட்ஸுமே ஒரே இடத்துல கிடைக்கலாம். உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் வந்திருப்பாங்க, ரொம்பவே க்ரௌடாக இருக்குது. இன்னைக்கு சாட்டர்டே நல்லா செம்ம க்ரௌடாக இருக்குது. உள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். செம்ம க்ரௌடாக இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ பைக்கு எவ்வளோ கார் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே க்ரௌடாக இருக்குங்க. அந்த இடம் ஏற்பட்ட ஃபுட் கோர்ட் உள்ளே இருக்கான், எப்படி இருக்குன்னு மட்டும் பார்ப்பாங்க. அங்கே எவ்வளோ க்ரௌடாக இருக்கு. நீங்கள் சென்னைக்கு வாரீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சென்னையில் ரொம்பவே முக்கியமான ஒரு இடமா இருக்குங்க. பல வாட்டி சென்னைக்கு வந்திருக்கோம், ஆனால் இங்கே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். பாருங்கள் உள்ள எல்லா வகையான ஃபுட்ஸும் இங்கே இருக்கு. செம்ம க்ரௌடுங்க. இது இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டில் வந்து க்ரௌட் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். மேல மாடியும் இருக்கு. அது பாருங்க ஹங்கேரியன் சிம்னி கேக்ஸ், பிட்சா, மலையாளி ஃபுட், பிஷாவர் தந்தூரி, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கிற வாழை இலையெல்லாம் ஒரு ஃபுட் இருக்கு. நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கினது பாருங்க, முடிச்சிருவோமா. இது வந்து பிரான்ஸ். இது என்ன வாங்கினீங்க? கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் அதிகமான க்ரௌடு உள்ள கடை எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சாப்பிட்ருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து அதிகமான க்ரௌட் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டும் இல்லாமல் சீ ஃபுட்ஸுமே வந்து பாபிக்கு பண்ணி தராங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நம்ம வந்து ப்ரான்ஸ் வாங்கி சாப்பிட்டோம், சிக்கன் வாங்கி சாப்பிட்டோம், வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குதுங்க. கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் நம்ம ஒரு ஃபுட்டு நம்ம ஒரு கடையில் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் கேஷ் வந்து வாங்க மாட்டாங்க. ஒரு சில கடைகளில் மட்டும்தான் கேஷ் வாங்குறாங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே அந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிறணும். அது வந்து ஆரம்பத்தில் கார்டு கொடுத்துருந்தாங்க, அந்த கார்டில் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம மொபைல் நம்பருக்கு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கடையில் போய் வாங்குகிறோமோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்மளுக்கு ஓடிபியாக மெசேஜ் வரும். நம்ம அந்த ஓடிபியை சொல்ல போகும்போது நம்மளுடைய பேலன்ஸ்லேருந்து அந்த அமௌண்ட்டை அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்படி தான் நம்ம வந்து அங்கே வந்து ஃபுட் வாங்க முடியும். அதனால் நீங்கள் கோரா ஸ்ட்ரீட் ஃபுட் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரீசார்ஜ் சென்டரில் நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் எல்லா கடையிலையுமே வந்து நம்ம விரும்பின ஃபுட்டை வாங்கி சாப்பிட முடியும். இருந்துச்சு ஃபிஷ்ஷே 60 மாதிரி வாங்கிட்டு இருக்காரு. எப்படி இருந்தோம் என்ன மீன் கண்டுபிடிக்க முடியல. மீன் ஃபிளேவர் அடுத்து பாருங்க. அடுத்த வெரைட்டி வந்துருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, இந்த மாதிரி ஐட்டமுமே நிறைய கிடைக்குது. நம்ம என்ன மாதிரி ஃபுட்டை வந்து எதிர்பார்த்து போகிறோமோ அதை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து இருக்குதுங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த துர்கிஷ் ஐஸ்கிரீமில் வந்து இந்த சின்ன பசங்களை ஏமாற்றி விளாட்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி ஒரு பசங்க குரூப் வந்து அந்த ஐஸ்கிரீம் வாங்கினாங்க, அதை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். Мария, давай сейчас.
இந்த ஃபுட் கோர்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் மேலே போனீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா கேம்ஸ் சென்டர் வந்து நிறைய இருக்குதுங்க. அதில் உள்ளே போயிட்டு நம்ம பசங்களை கூப்பிட்டு போயிருந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்கள விளையாட விடலாம், ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டான நிறைய கேம்ஸ் இருக்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சிச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் எந்தளவு க்ரௌட் இருக்கோ அதே அளவு க்ரௌடை வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயுமே பார்க்க முடிஞ்சிச்சுங்க. மேலேயுமே செம்ம க்ரௌடாக இருக்குது. நைட்டு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, எந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் செம்ம க்ரௌட், ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் சரியான க்ரௌட், இது இல்லாமல் அந்த ரோடு முழுக்குமே சரியான மக்கள் கூட்டமாக இருக்குது. உண்மையிலேயே ஒரு சாட்டர்டே நைட்டை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் அப்படின்னு சொன்னால் அந்த கோரா ஸ்ட்ரீட் ஃபுட் சொல்லலாம். மச்சான் வந்து வெஜிடேரியன், சிக்கன்லாம் திங்க மாட்டார். அவருக்கு வந்து ஸ்பெஷலாக வாங்கினாரு, ஆப்பம்லாம் இருக்குது போகிறார், ஆப்பம் வாங்கி போகிறார். அது எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கும். ஏகப்பட்ட கடைகள் இருக்கும், சம கோடாக இருக்கும்போது சென்னை இங்கே தான் நிற்கும் போது அந்தளவுக்கு கோடாக டிஃப்ரெண்ட்டான போர்கள் இருக்கு. இப்போ நம்ம வந்து வெளியில் வந்துட்டோம். வெளியிலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான கடைகளில் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ஃபயர் பீடா, அதே மாதிரி மசாலா பால், அதே மாதிரி மண்பானை காஃபி இப்படின்னு சொல்லிட்டு பல கடைகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்க முடிஞ்சுங்க. பொதுவாக சென்னைக்கு வந்து சுற்றி பார்க்க வரக்கூடிய மக்கள் வந்து மெரினா பீச் போவாங்க அல்லது மால் போவாங்க, இந்த இடத்துக்கு வர்றது வந்து ரொம்பவே குறைவாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக படிக்கக்கூடிய பசங்களும் சென்னையில் உள்ள லோக்கல் மக்களும் தான் அதிகமாக வர்றாங்க. சென்னையை சுற்றி பார்க்கக்கூடிய மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வர்றது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்த நீங்கள் சென்னையில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போங்க. நீங்கள் சென்னையில் கோரா ஸ்ட்ரீட் ஃபுட் போகல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சென்னை போகும்போது இந்த கோரா ஸ்ட்ரீட் ஃபுட் போய் பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். அதுவும் குறிப்பாக சாட்டர்டே நைட் நீங்கள் போனீங்கன்னா அந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்குது. நைட் 2 மணி ஆனாலும் 3 மணி ஆனாலும் இந்த இடத்துல வந்து க்ரௌட் குறையவே செய்யாதான், அந்தளவுக்கு க்ரௌடாக இருக்குமா, ரொம்பவே ஒரு அற்புதமான இடமா இருக்குது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சென்னை போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க.